ஹை ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் பிஎம் கிசான் சம்மன் நிதியின் 14வது தவணை குறித்து வெளியான ஒரு முக்கிய அறிவிப்பை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசு அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பிஎம் கிசான் சம்மன் நிதி என்று அழைக்கக்கூடிய இந்த திட்டத்தின் அடிப்படையில் இந்தியாவில் பயிரிடக்கூடிய நிலம் வைத்திருக்கும் அனைத்து சிறு மற்றும் குறு விவசாயிகளுக்கு இந்த திட்டமானது பொருந்தும். இதன் அடிப்படையில் நில உரிமையாளர்கள் 2 ஹெக்டேருக்கு குறைவான சாகுபடி நிலம் வைத்திருக்க வேண்டும். இந்த திட்டத்தின் கீழ் தகுதியுடைய விவசாயிகளுக்கு ₹6000 ஆண்டிற்கு வழங்கப்பட்டு வருகிறது. இது 4 மாதங்களுக்கு ஒரு முறை 2000 என வழங்கப்பட்டு 3 தவணைகளாக அவர்களுக்கு செலுத்தப்பட்டு வருகிறது. இந்த திட்டத்தில் விவசாயிகள் வங்கிக் கணக்கில் நேரடியாக இந்த பண பரிவர்த்தனை செயல்படுத்தப்படுகிறது. இதனால் வெளிப்படைத்தன்மையை உறுதி செய்து ஊழலை குறைக்கும் விதமாக இந்த பண பரிவர்த்தனை நடைபெறவுள்ளது. இந்த திட்டத்தில் இணைவதற்கு விவசாயிகள் தங்கள் மாநில அல்லது யூனியன் பிரதேச அரசாங்கத்தினால் நியமிக்கப்பட்ட போர்ட்டல் மூலம் பிஎம் கிசான் திட்டத்திற்கு பதிவு செய்யலாம். அல்லது விவசாயிகள் தங்கள் உள்ளூர் வருவாய் அலுவலகத்திற்கு சென்று ஆஃப்லைன் மூலமும் பதிவு செய்து கொள்ளலாம் என்று கூறப்படுகிறது. இந்த திட்டத்தில் அரசின் வேளாண் மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகத்தால் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இதன் அடிப்படையில் தற்போது வரை விவசாயிகளுக்கு 13 தவணைகளானது வழங்கப்பட்டு வந்துள்ள இந்த நிலையில் தற்போது 14வது தவணையானது வழங்கப்பட உள்ள நேரம் வந்துள்ளது. இந்த 13வது தவணையானது இந்த மாத இறுதிக்குள் விவசாயிகளின் வங்கிக் கணக்கில் வரவு வைக்கப்படும் என எதிர்பார்க்கப்பட்டது. தற்போது இந்த 14வது தவணைக்கான தேதியானது வெளியாகியிருக்கு. அது வருகிற June 23 விவசாயிகளின் வங்கிக் கணக்கிலும் ஏறும் அப்படிங்கிற ஒரு அதிகாரப்பூர்வமான தகவல் வெளியாகியிருக்கு. இந்த மாதிரியான மத்திய மற்றும் மாநில அரசுகளின் நலத்திட்டங்களை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு பயனுள்ள தகவலுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.